சிவகங்கை மாவட்டம் கீழடி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏழாம் கட்டமாக நடைபெறவுள்ள அகழாய்வு பணிகளை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் கலை பண்பாட்டு துறைகளின் சார்பில் 8,58,84,000 ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளையும் முதலமைச்சர் இன்று திறந்து வைத்தார். ஏற்கனவே கீழடி கிராமம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2014 முதல் 2017 வரை நடைபெற்ற தொல்லியல் ஆய்வுப் பணிகளை 7,818 தொல்லியல் பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன. தொடர்ந்து 2017 முதல் 2020 வரை நடைபெற்ற அகழாய்வு பணிகளில் 8,000 அதிகமான தொல்லியல் பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இந்நிலையில் அங்கு ஏழாம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற உள்ளன. இது தவிர தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் 1,72,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சுற்றுலா விருந்தினர் இல்லம், கன்னியாகுமரியில் 46,00,000 ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கப்பட்ட சுற்றுலா தங்கும் விடுதி, இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தோவாளையில் அருள்மிகு கிருஷ்ணசாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் 10,660 சதுர அடி பரப்பளவில் 2,10,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள திருமண மண்டபம், மேலூரில் அமைந்துள்ள கள்ளழகர் திருக்கோயிலில் செயல்படுத்தப்பட்டுள்ள 3,30,00,000 ரூபாய் மதிப்பிலான குடிநீர் திட்டம் உள்ளிட்ட முடிவுற்ற பணிகளையும் முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தாா்.